தக்காளியின் விலையை கேட்டால் ஒரு சிலருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துவிடும் போல அந்த அளவுக்கு தக்காளியின் விலை அதன் தட்டுப்பாடு காரணமாக அதிகரித்துள்ளது கிட்டத்தட்ட சமீப வாரங்களாக தக்காளியின் விலை கிடுகிறவென அதிகரித்து வருகிறது நாம் அன்றாட உணவில் கட்டாயமாக ஏதாவது ஒரு வகையில் தக்காளியை சேர்த்து சமைத்து சாப்பிடுவோம் ஆனால் உண்மையில் தக்காளியை ஒரு சிலர் தவிர்க்க வேண்டும் யாரெல்லாம் தக்காளி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் அசிடிட்டி அடிக்கடி நெஞ்சரிச்சல் போன்ற ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் தக்காளியை சாப்பிடும் பொழுது அதில் உள்ள இயற்கை அமிலம் காரணமாக அசௌகரியம் அல்லது எரிச்சல் ஏற்படும் ஆகவே நெஞ்சரிச்சல் செரிமான கோளாறு அல்லது வயிற்றில் ஏதேனும் அசௌகரியங்கள் இருக்கும் பொழுது தக்காளி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் தக்காளியின் தோல் மற்றும் விதை நீங்குவது அதன் அமிலத்தன்மையை குறைக்க உதவும் சிறுநீரக கற்கள் சிறுநீரக கற்கள் இருந்தாலே தக்காளி சாப்பிடக் கூடாது என்பது பொதுவான கருத்து ஆனால் உண்மையில் கற்களால் அவதிப்படுபவர்கள் மட்டுமே தக்காளி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் தக்காளியில் காணப்படும் ஆக்சிலேட் என்ற பொருளானது ஆக்சிலேட் கற்கள் இருப்பவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் உங்களுக்கு ஆக்சிலேட் கற்கள் இருந்தாலோ அல்லது அது ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தாலோ தக்காளியை மிதமான அளவில் சாப்பிட வேண்டும் அல்லது மருத்துவரின் ஆலோசனையை பெற்று பின்பற்ற வேண்டும் அலர்ஜி ஒரு சிலருக்கு தக்காளி அல்லது அதை சார்ந்த தாவரங்களுக்கு ஒவ்வாமையை கொண்டிருப்பார்கள் தக்காளி அலர்ஜி காரணமாக அரிப்பு வீக்கம் அல்லது அனாபிலாசிஸ் என்ற கடும் அலர்ஜி கூட ஏற்படலாம் மருந்துகளின் விளைவுகளை தடை செய்யலாம் இரத்த உறைதல் அல்லது இரத்த மெலிதலுக்கு பயன்படுத்தப்படும் வாஃபரன் போன்ற மருந்துகளை சாப்பிடுபவர்கள் தக்காளியை சாப்பிடும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் தக்காளியில் காணப்படும் ஒரு சில பொருட்கள் இந்த மருந்துகளில் குறுக்கிட்டு அதன் விளைவை சேதப்படுத்தலாம் தக்காளியில் காணப்படும் விட்டமின் கே மருந்துகளின் விளைவுகளில் குறுக்கிடும் தன்மை கொண்டது ஆகவே நீங்கள் வழக்கமான முறையில் ஏதேனும் மருந்துகள் சாப்பிட்டு வந்தால் தக்காளி சாப்பிடுவது குறித்து உங்கள் மருத்துவரை ஆலோசிப்பது நல்லது ஆகவே ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமானால் உங்கள் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் கவனித்து கொள்ள உங்களுக்கு தக்காளி சாப்பிடுவதால் ஏதேனும் பாதிப்புகள் உண்டாகுமா இல்லையா என்பதை கண்டறிந்து மருத்துவரின் ஆலோசனைப்படி பின்பற்ற வேண்டும்